Okay guys, I'm back with another video. So please don't believe in any kind of fake rumors Twitter la. So itana naal Thalapathi fans la romba aaditom IAR awards Thalapathi ki da varum appdin solittu, but to be frank, ஒரு சோகமான விஷயம் தளபதி பிடிக்காத உங்களுக்கு. ஸோ ஐஏஆர் அவார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு நம்ம தளபதி விஜய். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோடய ஃபீலே இப்போ ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. இந்த சர்க்கார் படத்தோட எதுவுமே இப்போ எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆடியோ லான்ச் எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு. பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம், இட்ஸ் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு இந்தியன் ஆக்டர், அது ஒரு தமிழனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அத்தனை பேர் நாமினேட் ஆனதில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு நம்ம தளபதி. கறி பூசியாச்சா தளபதி பிடிக்காதவங்களுக்கு? அதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பேசணும். இப்போ கூட சில பல லூசுங்களாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் ஃபேக்கு, காசு கொடுத்து அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு. சரி, காசு கொடுத்து தான் நீங்களும் ஒரு அவார்டு வாங்கி தான் பாருங்களேன். ஸோ த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு, திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம தளபதி விஜய் ஃபார் த மூவி மெர்சல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும், யூ கேன் அச்சீவ். ஸோ உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்குது. அண்ட் இட்ஸ் எ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் அதை செலக்ட் ஆகிட்டு வின் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் தளபதி. தளபதின்றது எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு வைட், பட் இந்த ஒரு அவார்ட் மூலியமாக யூகேல தெரியாதவங்களுக்கு கூட இப்போ ஜோசப் விஜய் அப்படின்னா யாருன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் த இமேஜ் அவங்க ட்விட்டரில் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ காலையில் 2 மணி வரலும் நான் முழிச்சுட்டு இருந்தேன் ஃபார் த அவார்ட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஓகே அவார்ட் வரட்டும், அதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் தெர் வில் பி அ ஹியூஜ் ஹாப்பினஸ் ஆர் ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் இப்போ தான் எழுந்தேன். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஃபோன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணது ஐஆர் அவார்ட்ஸோட ரிசல்ட்ஸ் அண்ட் எவ்வளோ ஓட் கிடச்சிருக்கு நம்ம தளபதிக்குன்னு அவங்க இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் தேங்க்ஸ் டு ஐஆர் அவார்ட்ஸ் ஃபார் ரெகக்னைசிங் மாஸ் 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 டேலண்ட் நம்ம தளபதி விஜய்ன்றது. ஸோ நிறைய பேர் இன்னும் அது கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இப்போது நிறைய பேர் ஹேட்டர்ஸோட வயிறு இன்னும் பயங்கரமாக எரியும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அண்ட் ஆசம் ஆசம் சண்டே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஆஃப்டர் ஹியரிங் திஸ் நியூஸ். ஒரு சேனல் மெயின்டைன் பண்ணுற இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஏன் சேனல் மூலியமாக ஒரு 100 ஓட்டு விழுந்திருந்தா கூட எனக்கு ரொம்ப பெருமை, பிகாஸ் நான் போட்ட வீடியோஸ் ஒரு 100,000 பேர் கிட்ட அதை பார்த்தீங்க, ஐஆர் அவார்ட்ஸ் எப்படி ஓட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெருமையாக இருக்குது. ஸோ மெர்சல் படம்ன்றது இட்ஸ் எ ஹிஸ்டாரிக் மூவி இன் தமிழ் அப்படின்னு நான் சொல்லுவேன், பிகாஸ் எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஒரு நேஷனல் வைட் ரீச் ஆச்சு, நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர் அவார்ட்ஸில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் நம்ம தளபதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஆக்டருக்கு சக்ஸஸ் அப்படின்னா நான் சொல்லுவேன். சர்க்கார் படம் என்னென்னா ரெக்கார்ட்ஸ் படைக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது அந்த பையன் தான், மெர்சல் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஸோ இப்போது சர்க்கார் அதை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஷ்சன் மார்க்கில் இருக்குது. பார்க்கலாம், பிகாஸ் சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், பட் என்ன சின்ன சின்ன சில்ட்ர வேர்லாம் கான்டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. வில் வெயிட் அண்ட் சி கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ 110,000 அண்ட் 112,000 ரீச் ஆயிருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் க்ரோ மோர். அண்ட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ எம் டூயிங் ஏ கிறுக்குத்தனமான வேலை. ஸோ கையில் ஆக்சுவலாக எனக்கு டேட்டூ போட போகிறேன், பிகாஸ் யா இட்ஸ் ஃபார் ரீசன். அது எதுக்கு நான் சொல்ல விரும்பலை, பட் டேட்டூ போகிறது ஒரு விளாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு. பார்க்கலாம் எப்படி போக போகுது. டேட்டூ ஃபஸ்ட் டைம் போகிறேன், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் ஒரு 800 ஃபாலோவர்ஸ் டு ரீச் 10,000. அந்த 10,000 தாண்டிட்டோம் அப்படின்னாலே ஐ கேன் ஆக்சுவலி புட் the same video in Instagram. You can see the stories on Instagram. You can see videos. That will be very easy for you guys also. And if you follow up on social media, thanks. And if you have a friend request, I accept almost 50 friend requests. So, description, comment section and personal ID on Facebook. If you want to connect me with social, so you can accept a friend request. I will accept anyone. I will reject anyone. And if you want to share this video, share it. You can also share it with your friends. You can share it with your friends. So, do share this video. அப்படி ப்ரூஃப் வேணும்னா ட்விட்டரில் போயிட்டு ஐஆர் அவார்ட்ஸ் அவங்க பேஜில் போய் பாருங்கள், அவங்களே போட்டிருக்காங்க. திஸ் மேட் மை டே கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.